ஒவ்வொரு பர்ச்சேசருக்கும் நிச்சய பரிசு. ஃபேன்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணை மற்றும் ரங்கநாதன் தெரு டி நகர். அதிமுகவின் மாநிலங்களவை வேட்பாளர்கள் நேற்று அறிவிக்கப்பட்ட நிலையில் இரு எம்பிக்களை அதிமுக பெறுவது உறுதியாகிவிட்டது. முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் ஊராட்சி ஒன்றிய தலைவர் தர்மர் ஆகியோர் இந்த தேர்தலுக்கான வேட்பாளர்களாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். வடக்கே வன்னியர், தெற்கே தேவர் என்கிற ஃபார்முலா தான் இது என்கிற பேச்சு பரவலாக உள்ளது. அதெல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் அதிமுகவின் இந்த முடிவு அக்கட்சியின் கைவசம் உள்ள ஒரு ஊராட்சி ஒன்றியத்தை இழக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஊரக உள்ளாட்சி தேர்தல் இரண்டு கட்டங்களாக நடைபெற்றது. அதில் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் ஊராட்சியில் மொத்தமுள்ள 15 வார்டுகளில் அதிமுக 4 இடங்களிலும் திமுகவும் 4 இடங்களிலும் வெற்றி பெற்றிருந்தன. பிற 7 இடங்களில் சுயேட்சை வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருந்தனர். ஆனால் திமுகவிலும் அதிமுகவிலும் வாய்ப்பு கிடைக்காமல் சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்களில் திமுகவை சார்ந்தவர்களே அதிகமாக இருந்தனர். இந்நிலையில் அதிமுகவும் திமுகவும் சரிசமமாக இருந்ததால் யார் ஊராட்சி ஒன்றியத்தை கைப்பற்ற போகிறார்கள் என்ற கேள்வி எழுந்தது. அப்போது அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்ததால் வெறும் 4 இடங்களில் வெற்றி பெற்றிருந்த அதிமுகவை சேர்ந்த தர்மர் அதிக பெரும்பான்மையுடன் ஊராட்சி ஒன்றிய தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். அப்போது இது மிக பரபரப்பாக பேசப்பட்டது. திமுக மாவட்ட செயலாளராக இருந்த காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் தர்மர் ஆகியோரின் மறைமுக ஒப்பந்தத்தின் பேரில்தான் தர்மர் ஊராட்சி ஒன்றிய தலைவராக பொறுப்பேற்றார் என்று அப்போது பரபரப்பாக பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். அதை உறுதி செய்யும் விதமாக திமுக ஒன்றிய கவுன்சிலர் ஒருவரும் அதிமுகவிற்கு அப்போது ஆதரவு தெரிவித்து வெற்றி பெற வைத்தார். இந்நிலையில்தான் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. முதுகுளத்தூர் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட கீர்த்திகா முனியசாமி தோல்வியடைந்தார். முன்னாள் அமைச்சர் ராஜகண்ணப்பன் அந்த தொகுதியில் வெற்றி பெற்றார். இந்நிலையில்தான் அதிமுக தலைமை முதுகுளத்தூர் ஊராட்சி ஒன்றிய தலைவர் தர்மரை ராஜ்யசபா எம்பியாக தேர்வு செய்துள்ளது. ஒருவருக்கு ஒரு பதவி என்கிற ரீதியில் தர்மர் கட்டாயம் தனது ஊராட்சி ஒன்றிய தலைவர் பதவியையும் ஒன்றிய கவுன்சிலர் பதவியையும் ராஜினாமா செய்ய வேண்டி வரும். அப்போது தேர்தல் நடக்கும் வரை அதிமுக 3 கவுன்சிலர்களை தான் வைத்திருக்கும். ஒருவேளை 4 கவுன்சிலர்கள் அக்கட்சிக்கு இருந்தாலும் கூட அதே சமபலத்தில் இருக்கும் திமுக இம்முறை ஆளுங்கட்சியாக உள்ளதால் இழந்த ஊராட்சி ஒன்றியத்தை மீண்டும் தன்வசமாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில்தான் சுயேட்சைகள் 7 பேரின் ஆதரவை பெற அதீத முயற்சியை திமுக மேற்கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு பர்ச்சேசிற்கும் நிச்சய பரிசு. ஃபேன்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணை மற்றும் ரங்கநாதன் தெரு டி நகர்.